கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவுமாக இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? என்னங்க குளிர்காலம், எல்லாருக்கும் இருமல், ஜலதோஷம், காய்ச்சல், இதெல்லாம் வரக்கூடிய ஒண்ணுதாங்க. ஆனாலும் இதையெல்லாம் நமக்கு கொண்டு வருவது யார் தெரியுமா? சாத்தான். அப்ப நாம ஜெபத்தில் தரித்திருந்தால் எல்லாவற்றிலும் இருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, இன்றைக்கு கூட நம்ம ஒரு நல்ல சாட்சியை கேட்க போகிறோம். சாட்சி கொடுத்த சகோதரரும் சகோதரியும் எங்க சபையை சார்ந்தவங்க. ஆலயத்திலும் ஆலயத்தின் பணியிலும் அதிகமான ஆர்வத்தை காட்டுகிறவங்க. சகோதரியால பல வருஷமா ஆலயத்துக்கு வர முடியல. ஆனா ஜெப குறிப்பு பேப்பர்ல சகோதரியோட பேர் எப்பொழுதுமே இருக்கும். அப்ப ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை உபவாச ஆராதனையில ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியம் என்னவென்றால், இன்றைக்கு சபையாய் இந்த சகோதரிக்காக நான் ஜெபிக்க வேண்டும். அப்படித்தாங்க நான் எல்லாரையும் எழுந்து நிற்க சொன்னேன். அந்த சகோதரிக்காக ஜெபித்தோம், சகோதரி சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு சகோதரியும் சகோதரரும் இணைந்து அதை சாட்சியாக நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னு சொன்னா ஆலயத்துல நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபித்தால் கண்டிப்பாக நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொள்கிறவர் சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள். அவரது துணைவியாரின் பெயர் சகோதரி கன்னிமரியாள். இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள், காயத்ரி ஷீலா. இவர்களுக்கு திருமணமாகி குடும்பத்தோடு வசித்து வருகிறார்கள். தமிழ்நாட்டிலே கோயம்புத்தூர் மாவட்டத்திலே கவுண்டன் பாளையம் என்ற இடத்தை சார்ந்தவர்கள். இங்கே மகாராஷ்டிராவிலே பால்கர் மாவட்டத்திலே விரார் பகுதியிலே குடும்பத்தோடு வசித்து வருகிறார்கள். எங்கே நாம் சாட்சியை கேட்கலாமா? தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தொழில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்ன, எத்தனை பாசம் என்ன, எத்தனை அன்பு என்ன, எத்தனை பாசம் என்ன, இதற்கு இது என்ன தருவேனோ, இதற்கு இது தருவேனோ. தனிமையின் பாதையில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. என் பேர் ராஜேந்திரன். இது என் மனைவி. ரொம்ப உடல் நலம் சரியில்லாம இருந்தா. நாங்கெல்லாம் கிறிஸ்டின்காரங்க தான். அதனாலும் கல்யாணம் முடிச்சு 30 வருஷம் ஆயிடுச்சு. எந்த விதமான உடல்நிலை சரியில்லைன்னு ஒரு நாள் நாங்கள் இவளை அட்மிட் பண்ணதில்லை. டெலிவரிக்கு மட்டும்தான் அட்மிட் பண்ணியிருக்கிறேன். அப்படி நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். கடைசி நேரத்தில் போன வருஷத்தில் 2022 ரொம்ப சீரியஸாக போய் ரொம்ப அட்மிட் பண்ணியிருந்தேன். அட்மிட் பண்ணி சபையின் மக்களே எல்லாரும் குடும்ப குடும்பமாக ஜெபிச்சாங்க. அப்படி இருந்தும் ஐயா ஒவ்வொரு வாரமும் அலோன்ஸ்மெண்ட்ல சொல்லிக்கிட்டு இருப்பாரு, மரியாக்காவுக்காக ஜெபம் பண்ணுங்க, வீட்டு ஜெபத்திலையும் பண்ணுங்க, கோயிலையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் இவ்வளோ 2 மாதம் அட்மிட் பண்ணி வச்சுருந்தோம். கடவுளுடைய கிருபையினால உங்களுடைய ஜெபம், சபையில் உள்ள மக்களுடைய ஜெபம், ஐயா உபதேசியார் ஜெபம் எல்லாம் கேட்கப்பட்டது. நாங்களும் வீட்டில் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு 6 மாதம் ஆச்சு. என் மனைவி நல்லா இருக்கிறா, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா இருக்கிறா. ஒவ்வொரு வாரமும் ஐயா சொல்லுவார், சபையில் ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க, அந்த நோட்டீஸில் வியாதிப்பட்டவங்களுக்காக ஜெபிப்பாங்க. ஒவ்வொரு மீட்டிங்லேயும் 6-7 மாதமாக ஜெபித்து கொண்டே வந்துட்டு இருந்தாங்க. ஒரு வாரம் உபாஸ் மீட்டிங்கில் உபதேசையார் சொன்னார், இந்த நோட்டீஸில் இந்த பேரெல்லாம் இனிமேல் வரக்கூடாது, இதுதான் கடைசி, இனிமேல் இந்த பேர் யாருக்கும் நம்ம சர்ச்சில் வரக்கூடாதுன்னு உபதேசையாமல் ஜெபம் பண்ணார். அன்னைக்கு உபாஸ் மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் சபையில் மக்கள் எல்லாரும் என் மனைவிக்காக ஜெபிச்சாங்க. அன்னைக்கு நான் சாட்சி சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே போல் அடுத்த வாரம் நான் கோயிலுக்கு போயிருந்தேன். கோயிலுக்கு போகக்குள்ள என் மனைவரில் 6 மாதம் 1.5 வருஷம் ஆச்சு அவள் கோயிலுக்கு வந்து. என் மனைவரில் நான் மட்டும் போயிருந்தேன். அந்த வாரத்தில் இருந்து அந்த உபாசி மீட்டிங்கில் இருந்து நோட்டீஸில் வரல, என் மனைவி பேர் வரல, இல்லைன்னா 8 மாசமாக அவள் பேர் வந்துட்டு இருந்தது. இப்ப கடவுளுடைய கிருபையினால நல்லபடியா இருக்கிறார். சபையில் மக்களை ரொம்ப பிரயாசப்பட்டு ஜபித்தார்கள், ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஜபித்தார்கள். ஆனாலும் கடவுள் செய்த அற்புதங்களுக்காக கடவுளுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு என் மனைவோடு நான் சந்தோஷமாக இருக்கிறேன். கடவுள் உயிரை கொடுத்திருக்கிறார் மீண்டும் என் மனைவிக்கு.
அந்த சந்தோஷம் எனக்கு போதும். திடீர்னு ஒரு இருமல் தான் வந்தது. அந்த இருமல் என்னை ரொம்ப வேதனையாக்கி என் இருவயிற்று கூட ஆண்டவரே அதிகமான வேதனை கொடுத்தது. நான் என்ன செய்யணும்னு எனக்கே தெரியவில்லை. நான் ஒவ்வொரு நாளும் என் கணவருக்கு தருவேன், எனக்கு வலிக்கிறது, என்ன செய்யறது அப்படின்னு. ஆனாலும் நான் இருந்தவங்க சாப்பிட்டு சாப்பிட்டாலும் அதெல்லாம் வெளியே வந்துடும். ஒரு சின்ன அளவு கூட என் வயிற்றுல நிற்கவே நிற்காது. ஆனால் நாளுக்கு நாள் நான் ஒல்லியாகவே தான் போயிருந்தேன். ஆனால் எனக்கே நம்பிக்கையே இல்லாத அளவுக்கு நான் இருந்தேன். ஆண்டவரே எனக்கு நீர்தான் துணை, நானுமே நம்பி இருந்தேன். எனக்கு ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி இருப்பேன் நான் அந்த ஜெபிச்சு கொண்டு அப்பொழுது எனக்கு எத்தனை வியாதிகள் இருந்தாலும் நான் படுத்து கொண்டே ஜெயிப்பேன். எப்படி நான் ஜெம்மணி எனக்கு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி பண்ணாங்க. இங்கெல்லாம் முடியல, எனக்கு நான் போகவே மாட்டேன்னு சொன்னேன். எனக்கு என்ன ஆனாலும் சரி, ஆண்டவர் என்னை எடுத்துட்டாலும் பரவாயில்ல, நான் இங்கே எப்படி இருந்துக்கிறேன். ஆனால் எனக்கு ஊசி போடவோ மாத்திரை கொடுக்கவோ ரொம்ப பயமாக இருக்கும். நான் வேண்டவே வேண்டாம். ஆனாலும் என் கணவர் என் ஒன்று செய்யாது நீ வாவான்னு என்னை கம்பல்சரி கூட்டிகிட்டு போய் என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. ஆண்டவரே நான் எங்கே போனாலும் ஆண்டவரே உமது துணை எனக்கு தேவை, நீர் என் கையை பிடித்து நடத்து கொண்டு வார் ஆண்டவரே அப்படின்னு நான் சொல்லி ஜெபம்பண்ணிட்டே தான் போவேன். நான் ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கும்போது என்னை உடலே எனக்கே தெரியாது. திடீர்னு ஃபோன் பண்ணான், அக்கா நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், உனக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்துட்டாரு, ஒரு மனுஷர் வந்து உங்களை தொட்டு மேலிருந்து கீழே வர தொட்டு சுகம் அளித்தாரு அப்படின்னு எனக்கு அடுத்த நாள் காலையில் சொன்னான். ஆ, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறாரக்கா, நீ பயப்படாத. அதிகமாக நான் கண்ணீரோடு கவலையோடு தெரிவித்தேன். ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணீரை கழிப்பாக மாற்றுவேன் என்று சொன்னார். ஆண்டவர் உமது சித்தாண்டவரே, நீ எப்படி வைத்தாலும் உமது சித்தாண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது இருக்கிறது ஆண்டவருடைய கஷ்டத்துல வருவாங்க. அதுவே இந்த மக்கள்லாம் இப்படி எல்லாம் உடம்பு சரியில்லாத இருக்க கூடாது, அவங்க வீட்டுக்கு நல்லபடியா போக மாட்டேங்குது அப்படின்னு நான் ஜெபித்தேன். முதல் இந்த காலுக்காக ஜெபித்தேன். எனக்கு இந்த கால் வலி அதிகமா இருக்கிறதுனால எங்கேயும் வர முடியும். மட்டும் எங்க போனாலும் போகணும், காலைக்கு மட்டும் நான் போகணும்னு ஆண்டவரே உங்களை பார்த்துட்டு நான் கால் வைத்து நான்டவரே அப்படின்னு சொல்லி அழுது ஜோவர்னாலும் ஜோபித்தேன். இவங்க என் கணவர் கூட சொல்லுவாரு, நீ வா, நீ கண்டிப்பா வா, உனக்கு ஒன்றும் செய்யாது, நீ கண்டிப்பா வா, நான் உன்னை தூக்கிட்டு போறேன் அப்படின்றாரு. சரி சரி மனசுக்கு நினைச்சு ஆண்டவரே, நீர் என்னை தோல் சுமப்பது போல் என்னை சுமந்து கொண்டு வந்தீரே, ஒவ்வொரு நாளும் அதற்காக போடாத சொல்லித்திருக்கிறேன். எத்தனை இக்கட்டுகள் வந்தாலும் என் தெய்வன் என்னோடு இருக்கிறார், எனக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். வாரத்துக்கு முன்னாடி நான் ராத்திரி 2 மணிக்கு நான் எந்திரிச்சு நான் ஜெபம் பண்ணலான்ட்டு எடுக்கும் பொழுது வெளிப்படுத்தின சீசேசம் வந்துருச்சு. வெளிப்படுத்தின சீசேசத்தில் ஒரு கட்டம் போட்டுருக்கு. வெளிப்படுத்தின சீசேசம் 21 அதிகாரம் 5வது வசனம் 6வது. அதில் உன்னை நான் புதிதாக்குவேன் அப்படின்னு சொல்லி படித்தேன். அப்புறம் மறுபடியும் நான் திருப்பி மறுபடியும் மறந்துட்டேன். வெளிப்படுத்தின சீசேசத்தை அண்ணன் லைட் பார்த்துட்டு 5 மணிக்கு மறந்துட்டேன். 5 மணிக்கு மறந்து வசனம் எந்திருக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னு கேட்டுட்டு அப்பக்கா சரி ஒன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அது வந்து டக்கு மாறிடுச்சு. அதே வந்து நின்று படிப்பேன். அதுவும் இன்னும் அந்த எனக்கு சுத்தி பார்த்து கொடுத்தேன். இந்த கால்களை 2 கால்களையும் எனக்கு ஆமேன். நல்ல ஒரு சாட்சியை கேட்டேன் இல்லையா, பாருங்க சாட்சி கொடுத்த சகோதரரும் சகோதரியும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. உடல்ல பலவீனமான பலவீன குறைவுகள், நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அது மாத்திரமல்ல ஆலயத்திற்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை, உயிரோட இருப்பமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க இழந்து போனாங்க. ஆனா குடும்பத்துல பாருங்க எல்லாரும் சகோதரிக்காக ஜபிக்கிறாங்க. முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா கணவர் ஜபிக்கிறார், பிள்ளைகள் ஜபிக்கிறாங்க, குடும்பத்தினர் ஜெபிக்கிறாங்க, அது மாத்திரமல்ல சபையும் ஜெபிக்கிறது. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். சகோதரி பலவீனத்திலிருந்து சுகவீனத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்கிறார்.
பாருங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நான் அவங்கள ஆலயத்துல பார்த்தேன். ஒரு சந்தோஷமான ஒரு முகம், அதாவது ஆண்டவரை தொழுது கொள்வதில் ஒரு சந்தோஷம். பாருங்க, நாம் ஆலயத்துக்கு போறோம், அதே நேரத்துல நமக்காக மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்மை சார்ந்தவர்களுக்காக, யாராவது ஒரு பிரச்சனையில இருந்தா அவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்டிப்பாக நாம் நமக்காக மாத்திரமல்ல, அடுத்தவர்களுக்காகவும் ஜெபிப்போம். ஆண்டவரிடத்திலிருந்து நாமும் மற்றவர்களும் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக வாழ்வோம். எங்கே ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். யோசுவா 23 அதிகாரம் 8 வசனம். Joshua chapter 23 verse 8. But you shall cling to the Lord your God just as you have done to this day. வசனம் சொல்றது பாத்தீங்களா, நாம எப்பொழுதுமே நம்முடைய தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டுமாம். கண்டிப்பாங்க, இந்த பொல்லாத உலகத்துல நம்முடைய தேவனை பற்றி கொண்டிருந்தால் மாத்திரமே நாம் ஜெயத்தையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரரையும் சகோதரியையும் அவரது குடும்பத்தையும் சாட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். திரும்பவுமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய சாட்சியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமீன்.